அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வேளாண் செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான வேளாண் செய்திகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு துரித மின்னிணைப்பு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் வந்து குதிரை மோட்டார் மின்திறனுக்கு ஏற்ப 90% அல்லது அதிகபட்சம் 360,000 மானியமாக வழங்கப்படும். இதில் 900 ஆதி திராவிடர்களும் 100 பழங்குடியினர்களும் என மொத்தமாக 1000 எண்ணிக்கையில் மின்னிணைப்பு வழங்குவதற்கு தற்கோ இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது இந்த மாவட்டத்துக்கு மட்டும் 1000 எண்ணிக்கையில் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. எனவே வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய நிலம் மற்றும் நிலப்பட்டா அவர்களின் பெயரில் இருப்பவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் மின்னிணைப்பு கோரி விண்ணப்பத்திற்கு வேண்டும். இத்திட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகள் இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து நிலத்தோட சிட்டா, அடங்கல், கிணறு அல்லது ஆழ்துறை கிணறு அமைக்கப்பட்டுள்ள நிலத்தினோட சர்வே நம்பர் எல்லாமே வந்து தேவை. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு தற்கு மாவட்ட மேலாளரை அணுகி இங்கே விவரங்களும் பெற்றுக்கலாம். நேராகவே திருப்பூர் மாவட்டத்துக்கு போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாட்கோ.இன் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் அதாவது ஏப்ரல் 2023 முதல் செப்டம்பர் 2023 வரை அரவை கொப்பரை வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் கீழ்காணும் ஆவணங்களுடன் துவரங்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அணுகி நிலத்தின் சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, வங்கி சேமிப்பு கணக்கு, புத்தக நகல் ஆகிய ஆவணங்களை கொண்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சு உங்களோட தேங்காய் கொப்பரைகளை வந்து நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ இதில் வந்து சராசரியாக நீங்கள் 6% வந்து ஈரப்பதம் வந்து இருக்குமாறு இருக்கணும். நன்கு உலர வைத்த தரமான அரவை கொப்பரையாக இருக்கணும். அப்படி இருந்தால் கிலோவுக்கு 108.60 ரூபாய் வீதம் வந்து கொள்முதல் செய்கிறாங்க. அதே கொப்பரைக்கான கிரயம் தேவைப்படுறவங்க திருச்சி மாவட்டத்தில் அவங்களோட ஒழுங்குமுறை விற்பனை கூட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.